எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்கொள்வோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட 28 எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அமைத்துள்ள இந்தியா கூட்டணியின் மூன்றாவது ஆலோசனைக் கூட்டம் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் நடைபெற்றது. 2 நாட்களாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் தத்தமது கருத்துக்களை முன்வைத்தனர். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை இணைந்து எதிர்கொள்வது குறித்து கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் அனைத்து மாநிலங்களிலும் தொகுதி பங்கீடு உடனடியாக தொடங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. விட்டுக் கொடுத்தலின் அடிப்படையில் தொகுதி பங்கீடு விரைவில் நிறைவேறும் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு இடங்களில் மக்களின் பிரச்சினை குறித்து பொதுக்கூட்டம் நடத்தவும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இந்தியா கூட்டணியின் தேர்தல் அறிக்கையை விரைவில் வெளியிட வேண்டுமென மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. தேசிய அளவிலான பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து தேர்தல் அறிக்கையை தயாரிக்க வேண்டுமென காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவுறுத்தியதாக தெரிகிறது. முன்னதாக கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜகவுக்கு எதிரான கட்சிகளை முடிந்தவரை அணியில் சேர்த்தாக வேண்டும் என வலியுறுத்தினார். இந்தியா கூட்டணியின் அடுத்த ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெறும் என தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த உறுப்பினர் சுப்ரியா சுலே தெரிவித்தார். முன்னதாக சந்திரயான் 3 வெற்றியையொட்டி இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது.